அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ஜிசிடி காலேஜோட ஹாஸ்டல் பிளாக் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல், செகண்ட் இயர் ஹாஸ்டல், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர், நாலு வருஷம் ஹாஸ்டலையுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு, தடாகம் ரோட்டில். இந்த இன்ஸ்டியூஷன் வந்து கவுன்சிலிங் கோட் 2005 டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷனாக பார்க்கப்படுது. பட் இந்த காலேஜோட ஹாஸ்டலை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாகணும், பிகாஸ் நீங்கள் வந்து பெரிய லெவல் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஹாஸ்டல் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரியே நிறைய காலேஜஸ்க்கு காலேஜ் ரிவ்யூ, ஹாஸ்டல் ரிவ்யூ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அது என்ன காலேஜ் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அட் தி சேம் டைம் இந்த வீடியோக்கு வர லைக்ஸ் பொறுத்து இதுக்கு அடுத்த கட்டமா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்டி டெக்னாலஜி, இந்த மாதிரி காலேஜஸ்க்கு நேரடியாக விசிட் பண்ணி பிளாக் ஷூட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அடுத்தடுத்து தான் நம்ம ரிலீஸும் பண்ண போகிறோம். மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க ஹாஸ்டல் ரூம்ஸையும் பார்த்துக்கிட்டும். அட் த சேம் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, இன்ஸ்டாகிராம்லேயே என்ன ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா. இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு வாங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஜிசிடி காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டலை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு போகிற வழி. இந்த வீடியோவில் பாய்ஸ் ஹாஸ்டல் மட்டும்தான் இருக்க போது, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்க போகிறது கிடையாது, பிகாஸ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் யாரும் உள்ளே போய் ஷூட் பண்ண முடியாது. அண்ட் தென் இந்த வழியில் தான் எல்லா இடத்துக்குமே போகணும், கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கும் ஃபர்ஸ்ட் இயர் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கும். செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இது வந்து டிஸ்பென்சரி, ஏதாவது நீங்கள் மருந்து வாங்கணும் இல்லைனா ஃபர்ஸ்ட் எய்ட்னா நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கலாம். இது இஸ் காமன் ஃபார் ஆல் இயர்ஸ் இந்த டிஸ்பென்சரி சரிங்களா. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம போயிட்டுருக்க வழி இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டலும், நேராக போனோம்னா நாலு வருஷத்துக்கான கேர்ள்ஸ் இயர் ஹாஸ்டலும் இந்த பாய்ஸ் ஹாஸ்டல் தாண்டி தான் உள்ளே போகணும். அது ரொம்ப ரொம்ப இன்டீரியர். ஃபர்ஸ்ட் இயர் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத வந்து பார்த்தோம்னா இன்டர்நெட் சென்டர். இது ஆக்சுவலி மோஸ்ட்லி ஓப்பனே பண்ண மாட்டாங்க, கிட்டத்தட்ட நானே கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக பார்த்துட்டேன், ஓப்பன் பண்ணலை. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஹாஸ்டல் ஆஃபீஸ். ஸோ இங்கே தான் நீங்கள் ஹாஸ்டல் ஜாயின் பண்ண வரும்போது எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் வந்து சைன் வாங்கணும், எப்போவுமே எல்லாமே பண்ணணும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து பாய்ஸ் ஹாஸ்டல். ஸோ இந்த வழியில் போனோம்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டலு, அங்கே யாரும் போக அலௌட் இல்லை. ஸோ அங்கே போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் இயர். ஸோ இங்கே தான் வந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு ஹாஸ்டல் ரூம்ஸ் கொடுப்பாங்க. நான் இசிஇனா இசிஇ பசங்களே ஃபஸ்ட் இயரில் போட மாட்டாங்க, இசிஇ போடுவாங்க, மெக்கானிக்கல் போடுவாங்க, ப்ரொடக்ஷன் போடுவாங்க, இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி போடுவாங்க. அப்போ தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் கூடயும் பசங்க மிங்கிள் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட. ஸோ இது வந்து ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டலோட மெஸ்ஸு ஆக்சுவலி, இதுதான் மெஸ்ஸு ஹாலு. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் டைமுக்கு சாப்பிட வந்துடணும். டைமுக்கு அவங்க கொடுத்துருக்க டைமுக்குள்ளே சாப்பிட்லனா ஃபுட்டு முடிஞ்சு போயிடும், அப்புறம் நமக்கு ஃபுட்டு கிடைக்காது, வெளியே தான் போய் சாப்பிட்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா மூணு பிளாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டலில் தான் ரூம்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இங்கே டிவி அதெல்லாம் எதுவுமே இருக்காது, பட் வைஃபை ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கும். யூஸ்வலி பசங்கள்லாம் இந்த காரிடோரில் தான் விளையாண்டுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே பொன்னையாறு, அதுக்கப்புறம் காவேரி, அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஸ்டல் இங்கே இருக்குது, அது என்ன ஹாஸ்டல், பாலாறு. இந்த மாதிரி ஒரு மூணு ஹாஸ்டல் வந்து இங்கே இருக்கும், ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம காவேரி ஹாஸ்டல் தான் போக போகிறோம், ஏன்னா அங்கே தான் நம்ம ரூம் இருந்தது. ஸோ அந்த நம்ம ரூமில் போய் ரூம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காவேரி ஹாஸ்டலில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் ஷூட்டிங் போன டைமில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸு, அண்ட் தென் ஒரு சில பேர் வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் நிறையா பசங்க கிடையாது. இதுதான் காவேரி ஹாஸ்டலு. எல்லா ஹாஸ்டல்லையுமே வந்து பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் காரிடோரில் கம்பி போட்டிருப்பாங்க. ஸோ யாருமே அங்கேருந்து எதையுமே தூக்கி போட முடியாது, ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டிக்காக. ஸோ இப்படி தாங்க இருக்கும் ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டல். என்னங்க தினேஷ், நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஹாஸ்டல் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, எஸ், இதெல்லாம் ரொம்ப கால வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஹாஸ்டல் ரூம்ஸு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம். ஸோ பேசிக் நீட்ஸாக எல்லாம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்டல் ரூமில் இப்போ நம்ம தான் பார்க்க போகிறோம். நம்ம இருந்தது வந்து காவேரி 12, K12ங்கிறதா என்னோட ரூம் டியூரிங் மை ஸ்டடிஸ் சரிங்களா. இப்போ அந்த ரூம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் இயர்ஸ் வந்து அவங்களோட செகண்ட் செமஸ்டரில் இருக்கிறாங்க, இப்படி தான் இருக்கும் நார்மலாக. ஸோ வந்து இங்கே ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தோம்னா ஆர்ஓ வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ்லி வந்து போர் ஃபெசிலிட்டி இருக்கிறனால தண்ணி முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் போர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ரூமு K12. ஸோ அந்த டைமில் வேறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே தங்கியிருந்தாங்க, ஆக்சுவலி அவங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களாம் யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண கிடையாது, இதுதான் ரூம், இவ்வளோதான் இருக்கும் சரிங்களா. அண்ட் தென் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியாக கபோர்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கபோர்டு தெரியுதுங்களா, எஸ், இந்த கபோர்டில் நீங்கள் திங்ஸ் வச்சுக்கலாம், அப்புறம் டேபிள் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கட்டல் மட்டும் இருக்கும், மெத்தை இருக்காது, நீங்கள் தான் மெத்தை வாங்கிட்டு வரணும் சரிங்களா. ஸோ இவ்வளோதான் விஷயங்கள். ஒரு ரூமுக்கு மூணு பேர் வந்து ஃபஸ்ட் இயரில் கொடுப்பாங்க, எஸ். இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ஒரே கபோர்டு யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. அதேமாதிரி ஒரு டேபிள் இருக்கும், ரைட்டிங் டேபிள், அட் த சேம் டைம் சிட்டிங் சேரும் இருக்கும். ஸோ மூணு பேர் இருக்காங்கன்னா மூணு சேரு மூணு டேபிள் இருக்கும், இவ்வளோதாங்க. ஸோ முடிஞ்சுது K12 இப்போ பார்த்தாச்சு, இதுதான் வந்து ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டலோட ரூம்ஸ். இப்போ அடுத்து தான் நம்ம வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆர்ஓ ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்கங்கே இருக்கும். பெட்டர் நீங்கள் வந்து இன்னுமே நேரடியாக போய் விசிட் பண்ணிட்டு வர்றது பெட்டரு, ஏன்னா ஐ திங்க் ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டலுக்குள்ளே
ஃபேமிலியாவோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸாவோ பார்க்க வந்தாங்கன்னா விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் 99% எந்த ப்ரைவேட் ஹாஸ்டல்குள்ளேயும் போய் ப்ரைவேட் காலேஜில் ஹாஸ்டலை பார்க்கவே முடியாதுங்க, சரிங்களா? இப்போ அடுத்ததாக நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தோம்னா பவானி ஹாஸ்டல், செகண்ட் இயர் ஹாஸ்டல். அதாவது நம்ம கேம்பஸ்லேருந்து பார்த்தோம்னா லைப்ரரிக்கு நேர் எதிர்த்தாப்பில் உங்களுக்கு வந்து பவானி இல்லம் இருக்கும். பவானி இல்லம் தான் செகண்ட் இயர் ஹாஸ்டல். இப்போ நம்ம செகண்ட் இயர் ஹாஸ்டலுக்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். அதாவது அது ஒரே ரூமு, அந்த ஒரே ரூமில் மூணு பேர் தங்குவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டல் பார்த்தது ரெண்டு ரூம்ஸ் இருந்தது இல்லையா? ஸோ செகண்ட் இயர் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் ஒரே ரூமாக இருக்கும். அந்த ஒரே ரூமுக்குள்ளே மூணு காட்டு போட்டு மூணு பேர் தங்கிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ரூமில் இடம் இல்லைன்னா நாலு பேர் கூட கொடுப்பாங்க, அது ரேர் கேஸ் தான், சரிங்களா? இப்போ இந்த ரூம்ஸ் எல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கேயும் வந்து பார்த்தோம்னா இது ஒரே பிளாக் மட்டும்தான், பவானி இல்லம் ரெண்டு மூணு பிளாக் கிடையாது. ஒரே பிளாக்கில் எல்லா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே அக்காமடேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹாஸ்டல் ரூம்ஸ்குள்ளே உள்ள போனோன்னே இங்கே ஆர்ஓ வாட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வாட்டர் ஃபெசிலிட்டி இங்கே தான் இருக்கும். இது வந்து டோர்ஸ் எல்லாம் ரெனோவேட் பண்ணதுக்கான டைமில் வச்ச கல்வெட்டுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி காலேஜுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அலுமினிஸ். ஸோ அதனால் இங்கே நிறைய விஷயங்கள் வந்து அலுமினிஸோட விஷயத்தையே ரெனோவேஷன் நிறையா நடந்திருக்கும். ஸோ இதுதான் நம்ம ரூம் 172. நம்ம செகண்ட் இயர் படிக்கும்போது இங்கே தான் இருந்தோம். ஸோ இந்த ரூம் பூட்டியிருக்காங்க. இப்போ வேறு ரூம் வந்து டெமோக்காக எப்படி ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சிங்கிள் ரூம் தான், இதில் வந்து மூணு ஸ்டூடெண்ட்ஸ் கார்ட் போட்டு அங்கே தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த டெமோ ரூம் ஒன்று காட்டுறேன், அதை பாருங்கள். ஸோ இப்படி தான் செகண்ட் இயர் ஹாஸ்டல் அண்ட் செகண்ட் இயர் ரூம்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு லாண்ட்ரிலாம் இருக்காது, அவங்கவுங்க அவங்க ட்ரெஸ்ஸை அவங்கவுங்க துவைச்சிக்கணும். ஸோ லாண்ட்ரிலாம் ஸ்பெஷலாக இருக்காது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஹாஸ்டலுக்குள்ளே அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் செகண்ட் இயர் ஹாஸ்டல் ரூம்ஸ். என்ன ரூம்ஸ் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, மேக்ஸிமம் ஹாஸ்டல் பசங்க ரூம்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து ஒன்றும் பயப்பட வேணாம், எல்லா ஹாஸ்டலுமே இப்படி தான் இருக்கும். பட் ரூம் சைஸ் காட்டுறதுக்காக நம்ம உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தோம். அடுத்ததாக நம்ம தேர்ட் இயர் ஹாஸ்டல் போகலாம். ஸோ இதுதான் தேர்ட் இயர் ஹாஸ்டல், வைகை இல்லம். ஸோ தேர்ட் இயர் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கான மெஸ்ஸும் உள்ளே இருக்கும். செகண்ட் இயர் ஹாஸ்டலுக்கு நேர் பின்னாடி இருக்கிறது தேர்ட் இயர் ஹாஸ்டல். தேர்ட் இயர் ஹாஸ்டலுக்கு நேர் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஃபைனல் இயர் ஹாஸ்டல். இப்போ அடுத்ததான் நம்ம அங்கே போவோம். ஃபஸ்ட் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ தேர்ட் இயர் ஹாஸ்டலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ தேர்ட் இயர் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து பார்த்தோம்னா ஒரு ரூமுக்கு வந்து மூணு பேர் வந்து அலௌடு. ஸோ இதுதான் வந்து ஹாஸ்டல் ரூம்ஸு. அண்ட் தென் நாம் எந்த ரூம் போய் பார்க்க போகிறோன்னா நம்ம ரூம் வந்து மேலே இருக்குது. ஸோ அந்த ரூம் தான் இப்போ நம்ம போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு என்ன ஹாஸ்டல் மட்டும் தான், தேர்ட் இயர் ஹாஸ்டலுமே உங்களுக்கு ஒரே ரூம் மட்டும்தான் இருக்கும். அந்த ரூமில் நீங்கள் ஷேரிங் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். மூணு காட்டு கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் டபுள் காட் இருக்கும், கீழே ஒரு காட்டு மேலே ஒரு காட்டு. இந்த மாதிரி கூட தேர்ட் இயரில் ஹாஸ்டல் ரூம்ஸ் உங்களுக்கு இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மினி சைஸ் தாங்க. அடுத்ததாக ஃபைனல் இயர் ஹாஸ்டல் தான் இருக்கையிலே ரொம்ப சின்ன ஹாஸ்டல். நம்ம ஃபைனல் இயர் ஹாஸ்டல் அதாவது தாமிரபரணி இல்லம் பக்கம் வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஃபைனல் இயர் ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் தேர்ட் இயர் ஹாஸ்டல், அதுக்கு முன்னாடி செகண்ட் இயர் ஹாஸ்டல். ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டல் மட்டும் கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஸோ இப்போ அதையும் பார்த்துருவோம் வாங்க. இதுதான் வந்து தாமிரபரணி ஹாஸ்டல், ஃபைனல் இயர் ஹாஸ்டல். இங்கேருந்து நம்ம வந்து ஐபிடி டிபார்ட்மெண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் லேபு ரைட் சைடில் வந்து இன்னும் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஹாஸ்டல். இது தேர்ட் இயர் செகண்ட் இயர் ஹாஸ்டலுங்க, அந்த பிளாக் வந்து தேர்ட் இயர் ஹாஸ்டலு, சரிங்களா? இது ஃபைனல் இயர் ஹாஸ்டலு. ஒரு கேட்டை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாது. இப்போது இதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். யூஸ்வலி ஜிசிடி பொறுத்த வரைக்கும் ஃபைனல் இயர்ஸில் நிறையா பசங்க இன்டர்ன்ஷிப்ஸ் போயிடுவாங்க, இன்னொன்று வெளியே போய் தங்கி படிப்பாங்க, ஐ மீன் வெளியே ரூம் எடுத்துப்பாங்க. ஸோ வந்து ஃபைனல் இயர் பொறுத்த வரைக்கும் கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு ரூமுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம்ஸ் நாங்கள் ஒரே பேட்ச் ஒரே ஃப்ரெண்ட்ஸு மூணு பேர் தங்கணும்னா மூணு பேர் கூட ரூம்ஸ்க்கு கொடுப்பாங்க. இந்த ரூம்ஸில் நம்ம ரூம் என்னங்கிறதையும் நம்ம இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இவ்வளோ தான் ரூமுங்க, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு இல்லையா? ஒரு ரூமுக்கு ரெண்டு பேர் இல்லைனா மூணு பேர் தான், மேக்ஸிமம் மூணு பேர், மினிமம் ரெண்டு பேர். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு டியூப்லைட் இருக்கும், அப்புறம் வந்து ஒரே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும். ஸோ அது மூலிமா நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ரூமு. அண்ட் தென் ஒரு சின்னதாக ஒரு கபோர்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இது ஃபைனல் இயர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க திங்ஸ் தான் வெளியே எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. தேர்ட் இயர் பசங்களை ஃபைனல் இயர் மாறணும் இல்லையா அடுத்த செம்க்கு, அதனால் ரொம்ப கசகசன் இருக்கும். யூஸ்வலி இப்படி தான் இருக்கும் ஃபைனல் இயர் ஹாஸ்டல். இந்த ரீசனாலே நிறைய பேர் ஃபைனல் இயரில் வெளியே கூட ரூம் எடுத்துப்பாங்க. நிறையா விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது காலேஜில், இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. இதுதான் நம்ம ரூம் 443. இதுதான் ஃபைனல் இயரில் நாம் இங்கே தான் தங்கியிருந்தோன்னு கூட சொல்லலாம்.
நம்ம நேம்ஸ் கூட நம்ம எழுதி வச்சுருப்போம். எங்கே இருக்குது? ரைட் சைடில் எழுதியிருந்தேன் நினைக்கிறேன். எஸ் இருக்குங்களா? எஸ் தினேஷ் பிரபு, பெரியசாமி, லோக் விக்னேஷன், நம்ம இவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்களாம் ஒன்றா இருக்கும்போது எழுதி வச்சதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஜிசிடி ஹாஸ்டலோட ஃபைனல் இயர் ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ அடுத்துக்கு அடுத்து கட்டமாக வெளியே வந்தோம்னா ரெஸ்ட் ரூம்ஸு, இதெல்லாம் ரெஸ்ட் ரூம்ஸ். அதுக்கு அந்த பக்கம் சைடில் ஓப்பன் வாஷ்ரூம்க்கு, ஐ மீன் துணி துவச்சிக்கிறனா துவச்சிக்கலாம். தனியாக ரெஸ்ட் ரூம்ஸ் தனியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பிளாக்கு, இந்த பக்கம் ஒரு பிளாக், அந்த பக்கம் ஒரு பிளாக்கு, ரெண்டு பிளாக் இருக்கும் ஃபைனல் இயருக்கு. இது வந்து G+3, இது ஆப்போசிட்டில் இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது G+2. இவ்வளோ தான் ஃபைனல் இயர் ஹாஸ்டலு. நிறையா ரூம்ஸ் இருக்குங்க ஃபைனல் இயர்ஸில். ஸோ சின்ன சின்ன ரூம்ஸுங்கிற நிறையா ரூம்ஸ் இருக்கும். இவ்வளோ தான் ஜிசிடியோட ஹாஸ்டல்ஸோட ஃபுல் டீட்டெயிலு. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஜிசிடி எடுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஹாஸ்டல் ரூம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இது நாமளாவே உங்களுக்காக போய் ஷூட் பண்ண விஷயம். அடுத்ததாக வேற ஒரு சில விளாக்ல உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.